வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கருண்பகலே. ரொம்ப நாளாக நிறைய டெக்னீசியன் கேட்டுட்டு இருந்தது என்ன மல்டிமீட்டர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. நண்பர்களே, மாஸ்டெக்கில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டான வேல்யூ காமிக்கும். ஸோ மீட்டரில் சில டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூ காமிக்காது. ஸோ கரெக்டாக மெஷர் பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் ஃபால்ட்டை வந்து சரியான முறையில் நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும், அதுக்கான டைம் எடுத்துக்கும். ஸோ இது வந்து மாஸ்டெக்கில் ஒரிஜினல். ஸோ மாஸ்டெக்கில் உங்களுக்கு சைனாவும் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து ஒரிஜினலை வாங்கிக்கிங்க. ஸோ இது ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ டிஜிட்டல் மல்டிமீட்டரில் மாஸ்டெக்கு ஒரிஜினல் 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. இதுக்கு இதனுடைய ஃபீச்சர்ஸ் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். லோ பேட்டரி டிஸ்பிளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே லைட்டோட வந்துடுது. இதில் டயோடு கன்னியூட்டிலாம் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். டயோடு கன்னியூட்டி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிரான்சிஸ்டர்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு, மாஸ்பெட்டை மெஷர் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக நமக்கு வந்து உதவும் நண்பர்களே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிசி வோல்டேஜ் 200 மில்லி வோல்ட்லேருந்து 600 வோல்ட் வரலும் நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஏசி வோல்டேஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்லேருந்து 600 வோல்ட் வரலும் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். அதே டிசி கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 மைக்ரோஆம்ஸ்லேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது டெக்னீஷியனுக்கு எல்லாத்துக்குமே. உங்களுக்கு இந்த மீட்டரை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஏசி வோல்ட்டு 0.1 வோல்ட்லேருந்தே நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 600 வோல்ட் வரலும் மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி டிசி வோல்டேஜில் 0.1 மில்லி வோல்ட்லேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ரொம்பவும் அக்யூரஸியான ஒரு மீட்டர் அப்படின்னா இந்த மீட்டர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது யூஸ் பண்ணவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனுடைய எப்படி இருக்குது ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத. இதுதான் ஒரிஜினலு. ஸோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும், பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏசி வோல்டேஜ் 600 வரலும் வந்துடும், டிசி வோல்டேஜ் 600 வரலும் வந்துடும். உங்களுக்கு இங்கே ஏசி ஆம்ஸ் இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டிசி வோல்ட்டு, இது வந்து உங்களுக்கு ஓம்ஸு ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு, டயோடு கன்னியூட்டி, அதே மாதிரி உங்களுக்கு டிரான்சிஸ்டர் என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டர் செக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இதில் நேராகவும் உங்களுக்கு வந்து இதில் எமிட்டரு கலெக்டரு பேஸு எமிட்டரு. ஸோ இது மாதிரியும் நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஏசி வோல்டேஜை நான் மெஷர் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ இதில் என்னுடைய ப்ரோப்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்கள் மற்ற ப்ரோப்போட இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஏசி வோல்டேஜை மெஷர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள், அக்யூரூட்டாக 242-243 வருது அக்யூரூட்டாக. ஸோ இந்த மீட்டர் வேணும்னாலும் அவைலபிலிட்டி நம்மள்ட்ட இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து கொரியர் அனுப்பி வைக்கலாம். ஒரிஜினல் தான் வேணும் அப்படின்னா. ஸோ ஆன்லைன்லேயும் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.